Assalamualaikum. Welcome to BB Recipe. Assalamualaikum, friend. இன்னைக்கு நம்ம சேனல்ல டோனட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் பால், வெதுவெதுப்பான சூட்டில் விரல வச்ச பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சீனியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈஸ்ட்டும் சீனியும் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுன்னு, கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்டில் விடுங்க. அடுத்தது வேறு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவோட 1/4 கப்பு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த மாவோட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் மாவு வந்து லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பனைய பனைய சரியாகிடும். இப்போ சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் ஆக்கிக்கலாம். அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்தோடனே மேலே ஒரு பவுல் வைங்க. பவுலில் வந்து டார்க் சாக்லேட் வந்து 50 கிராம் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி அடியில் நல்லா கொதிக்க கொதிக்க சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் ஆகும். சாக்லேட் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாக்லேட் வந்து கொஞ்சம் லிக்விடாக, மாவு வந்து நல்லா அழுத்தி பனைய பனைய கையில் ஒட்டாமல் வந்துடும். அப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மாவு காயாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு வந்து 1.5 மணி நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ அது ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி உருட்டுற கட்டையால் நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வளர்த்திக்கோங்க, கொஞ்சம் திக்னஸாக வளர்த்திக்கோங்க. ரவுண்டு ஷேஃபில் ஏதாச்சும் பாக்ஸ் இருந்துச்சுன்னா சின்ன சைஸாக, வாடா சைஸில் ஒரு சின்ன மூடி ஒன்று ரவுண்டு ஷேஃபில் எடுத்துக்கோங்க. இந்தமாரி அச்சு வைங்க ரவுண்டு ஷேஃபில் ஒரு சின்ன பாக்ஸை வச்சு, அதுக்கு நடுவில் இந்த சின்ன மூடியை வச்சு அப்படி நீங்கள் சைஸ் வச்சிங்கன்னா வாடா மாதிரி ஒரு ஷேஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்தமாரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை 1/2 மணி நேரம் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு வைங்க. கொஞ்சம் உப்பி வந்தோடனே தான் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். சாக்லேட் அளவு இந்த அளவுக்கு வந்து லிக்விடாக இருக்குன்னு, திக்னஸாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த வாடா மாதிரி செஞ்சு வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் மொத்தமாகிடுச்சு. இப்போ சின்ன உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு சூடு வந்துருச்சான்னு பாருங்கள். அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்குன்னு, இந்தமாரி லைட் ப்ரௌன் வந்தோன்னே டோனட்டை வந்து எடுத்துருங்க. முன்னாடி பின்னாடியும் பரட்டி போட்டு இப்போ டோனட் ரெடி ஆகிடுச்சு. சூடு வந்து ஆறட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். சூடு ஆறினோன்னே இந்த சாக்லேட் சிரப்பில் வந்து ஒவ்வொரு டோனட்டாக போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க.
டோனட்டில் வந்து சூடு இருந்துச்சுன்னா சாக்லேட் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகாது. சூடு இல்லாமல் நல்லா ஆறினோன்னே சாக்லேட்டில் வந்து டோனட்டை வச்சு எடுங்க. சீனியை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணியும் இந்தமாரி டோனட்டில் வந்து அப்ளை பண்ணி மேலே வந்து சாக்லேட் சிரப் ஊற்றி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிவி ரெசிபி.